வணக்கங்க. ஒரு 2000 வருடங்களுக்கு முந்தைய ஒரு காலகட்டம், ஒரு கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மிகுந்த அன்புடன் வாழ்கிற ஒரு கணவன் மனைவி. அந்த மனைவிக்கு வந்து அந்த கணவனை விட்டால் வேற யாருமே தெரியாது, இந்த உலகத்தில் வேற எதுவுமே தெரியாது. அப்படி வாழ்கிற அந்த கணவன் மனைவி அவங்க வந்து வியாபார நிமித்தமாக வந்து ஒரு பாலை நிலத்தை தாண்டி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அந்த பாலை நிலத்தை தாண்டி போகிறான். போகிற பொழுது அங்கே நடந்த ஒரு சின்ன சிறு சண்டையில், அதாவது திருடர்கள் வந்து அந்த அவரை கொள்ளையடிக்க வராங்க. கொள்ளையடிக்க வருகிற பொழுது அந்த நடந்த சண்டையில் அந்த கணவன் இறந்து விடுகிறான். பொருட்களை எல்லாம் கொள்ளை போயிடுச்சு, கணவன் இறந்துட்டான். இந்த மனைவி என்ன பண்ணுறா அப்படின்னா, இதுக்கு மேலே வாழ முடியாது, தான் இந்த உலகத்தில் வாழ முடியாது, ஏன்னா எனக்கு கணவனை தவிர வேறு எதுவுமே தெரியாது. அப்படி வாழ்ந்த எனக்கு வந்து இப்போ கணவன் இல்லை, நான் எப்படி உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கணவனை அடக்கம் செய்வதற்காக ஒரு தாழி ஒன்று செய்கிறான். ஈமத்தாழியில் ஒரு பெரிய பானையில் வச்சு அடக்கம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அப்படி ஒரு ஈமத்தாழி செய்கிறதுக்கு ஆர்டர் கொடுக்குறான் குயவன். அந்த ஆர்டர் கொடுக்கறத ஒரு பாடலாக பாடுறாங்க. என்னவா ஆர்டர் கொடுக்குறான் அப்படின்னா, இந்த நீ செய்கிற இந்த தாழி அகலமாக தான் நீ செய்வ, ஆனால் நீ என்ன பண்ணு, இன்னும் நல்ல அகலமான தாலியாக செய்ய, ரெண்டு பேர் உள்ளே உட்கார்ற மாதிரியான ஒரு தாலியாக செய்ய. அவரோடவே ஒட்டிக்கிட்டு தான் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்தேன், இப்போ போகும்போது நான் அவரோடவே போயிடுறேன், இந்த தாலியில் நானும் உட்காந்து போயிடறேன், அது எனக்கும் இடம் இருக்கிற மாதிரி அகலமான தாலியாக செய்யன்னு சொல்லிட்டு ஒரு பாடலை பாடுறாங்க. இதில் ஒரு ஓமையை கொடுக்குறான், நான் இந்த கணவனை தவிர எனக்கு வேறு யாருமே தெரியாது, நான் அவனோடவே வாழ்ந்தவன் அப்படின்றதுக்கு ஒரு ஓமையை அவர் கொடுக்குறாங்க. அந்த ஓமை என்னன்றது பாடலை பார்ப்போம். களம் செய் கோவே, களம் செய் கோவே, அச்சுடை சாகாட்டு ஆரம் பொருந்திய சிறுவன் பள்ளி போல தன்னோடு சுரம்பல வந்த எமக்கும் அருளி வியன்மலர் அகம்புலில் ஈமத்தாழி அகலிது ஆகவனைமோ நனந்தலை மூதூர் களம் செய் கோவே அப்படிங்கிறது இந்த பாடலுங்க. பாடலின் அர்த்தத்தை பாருங்க, களம் செய் கோவே, களம் செய் கோவே, களம் செய்கிற குயவனே சொல்லி கோன அரசனேன்னு சொல்றாங்க. களம் செய்கிறதுல இவன் அரசன், களம் செய் கோவே, அந்த குயவனை கூப்பிடுற மாதிரி விழித்து அடுத்து சொல்றா, அச்சுடை சாகாட்டு, அச்சு உடை, அச்சுனா அச்சு இருக்கிற அந்த வீல், அந்த மாட்டு வண்டியினுடைய அந்த சாகாட்டுன்றது அந்த வண்டியில் இருக்கிற அச்சுடை சாகாட்டு ஆரம் பொருந்திய அந்த அந்த வீல், அந்த சக்கரத்தினுடைய ஆரத்துல பொருந்தி இருக்கிற அதுலயே உட்கார்ந்துட்டு இருக்கிற சிறுவன் பள்ளி போல, சிறிய வெண்மையான பல் பல் ஒரு பள்ளி என்ன பண்ணிட்டு இருக்கு, பள்ளி அந்த ஆரத்தில், அந்த சக்கரத்தோட ஆரத்தில் உட்காந்துருக்குங்க. அந்த பள்ளி போல தன்னோடு சுரம்பல வந்த எமக்கும் அருளி, என்ன சொல்கிறாங்க, அந்த பள்ளி என்ன பண்ணுமா, அந்த மாட்டு வண்டி எங்கெங்கெல்லாம் போதோ, அது வண்டி எங்கே போதுன்னு இந்த பள்ளிக்கு தெரியாதுங்க, ஆனால் அந்த ஆரம் எங்கெங்கெல்லாம் சுற்றுதோ பள்ளியும் அது கூடவே ஒட்டிக்கிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே போச்சுங்க. அதே போல என்னுடைய கணவன் எங்கெங்கெல்லாம் போனானோ சுரம்பல வந்த எனக்கும் அருகினா, அவன் எங்கெங்கெல்லாம் போனானோ அவன் கூட ஒட்டிக்கிட்டு அவன் கூடவே இந்த பள்ளி மாதிரி அவன் கூடவே என்னுடைய வாழ்க்கை பயணமும் இருந்தது அப்படின்றத அவன் சொல்றாங்க. சுரம்பல வந்த எமக்கும் அருளி வியன்மலர் அகம்பொழில், அகம்பொழில் பொழில்னா நிலம் இல்லை, அகம்பொழில் நிலத்துக்கு அடியில் வைக்கிற ஈமத்தாளி, ஈமத்தாளி செய்கிற செய்ய எப்படி செய்யணும் அப்படின்னா, அகலிது அகலிது ஆக வணையுமோ அப்படின்னா கொஞ்சம் அகலமாக பண்ணு, எனக்கும் அருளி, நானும் அது உள்ளே உட்கார்ற அளவுக்கு அகலமாக வணைஞ்சு இந்த ஈமத்தாளி வந்து எனக்கு பண்ணி கொடு. நனந்தலை மூதூர் களம் செய்கோவே அப்படின்னா, நனந்தலை என்கிற முதிய ஊர், ரொம்ப பழங்கால ஊர் அது, 2000 வருடத்துக்கு முன்னாடி அவள் பாடுகிற பொழுது அது ரொம்ப பழங்கால ஊராக இருந்திருக்கு. அப்போ எத்தனை வருடமாக அது இருந்திருக்குன்னு நமக்கு தெரியல இல்லைங்களா. 2000 வருடங்களுக்கு முன்பு அது பெரிய மூதூர், நனந்தலை மூதூர் களம் செய்கோவே அப்படின்னு இந்த பாடலை பாடுறாங்க. இந்த பாடலில் அவ்வளவு ஒரு பெரிய சோகம் இருக்குதுங்க, அதாவது கணவன் இறந்துட்டான், அவனோட சேர்ந்து நானும் இறந்து போகிறேன் அப்படின்ற ஒரு செய்தியை சொல்கிறான். யார் இடத்துல சொல்கிறான், ஈமத்தாளி ஆர்டர் கொடுக்குற இடத்துல அந்த விஷயத்தை சொல்கிறான். இந்த பாடலை பார்த்தீங்கன்னா, இன்னும் அந்த யூடியூப்பில் இந்த பாடலை வந்து ரொம்ப பேர் அந்த பாடலாக பாடியிருக்காங்க, அது அந்த இசையோடு கூட கேட்கிற பொழுது இது இந்த சோகம் எவ்வளவு ஆழமான சோகம்ன்றது நம்ம மனசில் அது அப்படியே கடத்தப்படுதுங்க. இந்த சோக பாடலில் இவ்வளவு அழகான ஒரு ஓமையும் சொல்லியிருக்காங்க.